விசிக சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். இல்லைங்க, இப்போ அதாவது ஒரு ஒரு பொது நோக்கத்தோடு வந்து அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தணும் சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி வரது அந்த விஷயம். அதாவது எங்கள் கட்சி பொறுத்த உள்ள மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வரைமுறை இருக்குது. ஒரு பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் ஆதரவு கேட்கும்போது அந்த மாநாட்டுக்கு வந்து வருகை தர அழைப்பு எடுக்கும்போது அது குறித்து வந்து பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். என்ன சரி மகே, இப்ப போர்டு வந்து நாங்களா பிடிச்சிருந்தோம் வீடு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்டை போட்டு முழு மது விலக்கு கொண்டு வரணும், மது என்ற அறக்க தேவையில்லை, மது டாஸ்மாக மூடணும். நாங்களா சொன்னோம் எங்க கொள்கை என்ன, அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க படிப்படியாக வந்து மது கடைகளை மூடி அந்த அடிப்படையில் 1000 கடை மூடணும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் 500 கடை மூடணும். ஒரே இடையே வந்து மது கடையை வந்து அப்புறம் மூடிடலாம். ஆனா நீங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தேர்தல் வாக்கு இதில் ஒன்று சொன்னீங்க. நான் சொல்றேன், போராட்டம் பண்ண மாதிரி மது கடைகளை மூடுங்க. அதுதானே இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏன் சொன்னீங்க நீங்க, அதானே மக்களுடைய எதிர்பார்ப்பு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.